இந்த கபாலீஸ்வரர் கோயிலையே இது மூணாவது வாட்டி பண்ணுறோம். இந்த ப்ரொடக்ஷன் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், ரொம்ப பிடிச்ச ப்ரொடக்ஷன். அண்ட் இதுக்கு பாடல் வரிகளை இயற்றியவர் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். இசையமைத்து பாடியிருப்பவர் டாக்டர் குல்தீப் எம் பை அவர்கள். இவரோட திரு பிரபாகர், ரூபரேவதி மற்றும் காயத்ரி சங்கரன் பாடியிருக்காங்க. பர்கஷன் கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஸ்ரீ பார்த்தசாரதி அவர்கள். வயலின் எம்எஸ் கண்ணன் அவர்கள். அண்ட் வீணை பவானி பிரசாத். புல்லாங்குழல், கீபோர்ட் மற்றும் கொன்னகோல் பாலக்காடு ஸ்ரீராம் அவர்கள். ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துருக்கிறது ஆடியோ பாயிண்ட் ரெக்கார்டிங் என்ஜினியர்ஸ். இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறது ரேவதி சங்கரன் மேடம் அவர்கள். இப்பொழுது ஜனனி ஜெகத்காரணி நாட்டிய நாடகம் ஆரம்பமாகிறது. ஜனனி ஜகத்காரணி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. மங்களமான அனைத்திலும் மங்களமாக நிறைந்திருப்பவளும், தானே மங்கள ரூபியானவளும், தர்மார்த்த காம மோட்சம் அருளும் மங்கள தாயகியானவளும், தஞ்சம் அளித்து ரட்சிக்கும் திருநயன கௌரியுமான நாராயணிக்கு நமஸ்காரங்கள். ஸ்ரீ தேவி நிருத்யாலயா வழங்கும் நாட்டிய நாடகம் ஜனனி ஜகத்காரணி. அளவில் அடங்காத பிரதாபங்களை உடைய ஆதி அந்தமில்லாத ஆதி பராசக்தியின் அருள் மிகுந்த அவதார கதைகளை இனிய இசையுடனும் நெஞ்சை அள்ளும் நடன காட்சிகளுடனும் வண்ணமயமாய் படைத்து நம்மையெல்லாம் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் ஜனனி ஜகத்காரணி. அன்னை ஆதிசக்தியின் சங்கல்பத்தினால் எமது கருத்தில் தோன்றி அவள் துணையாலேயே உருவாகி வளர்ந்து கலா வடிவம் பெற்று ஒவ்வொரு முறையும் அவளது திருவுள மகிமையால் மேடைகள் பல ஏறி வெற்றி வாகை சூடி இன்று உலகளாவிய வகையிலே எங்கள் ஸ்ரீதேவி நிருத்யாலயாவின் வெற்றிகரமான நடன தயாரிப்புகளில் தலைசிறந்த நாட்டிய நாடகமாக அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகியின் அருளால் திக்கெட்டிலும் உள்ள கலா ரசிகர்களாலும் அன்பர்களாலும் பாராட்டப் பெறுகிறது. ஜனனி ஜகத்காரணி ஜகத் ஜனனியின் ஜெயம் பாடி தொடங்குகிறது. இகபர துன்பங்கள் நீங்கி ஆத்மானுபூதி அடைந்திட ஜகத் ஜனனியை, ஜகத்காரணியானவளை, பரிபூரணியான நாராயணியை நமஸ்கரித்திடுவோம். தீயவை அழிந்திட ஆனந்தம் மலர, ஜனன மரண துயரம் மறைந்திட அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்மை தேடி வந்து அடைய, நான் எனும் மாயை அருந்து மெய்ஞானம் கைகூட நமது மகரிஷிகளும் ஞானியரும் தந்திட்ட தேவி மகாத்மிய கதைகளை பாடி ஆடிடுவோம். பாதம் பணிந்தால் பாபங்கள் அகற்றி அருளுவாள் பரமனின் பாதி உடல் கொண்டாடும் அந்த பரம பாவனி. போற்றி பணியும் நம்மை ஆண்டு நன்மை அருளும் பரமேஸ்வரியே ஜனனி ஜகத்காரணி. ஜகஜனி நமோஸ்துதே, ஜகஜனி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே, ஜகஜனி நமோஸ்துதே. சிவே சர்வார்த்த சாதிகே, ஜகஜனி நமோஸ்துதே. சரண்யே நமோஸ்துதே.
பூரணி உயர்நாரணி முகம் மலர்ந்திடும் அகம் நிறைந்திடும் அன்னையும் வைபவ குணங்களா சுகமும் துக்கமும் திருத்து ஓடிடும் இகம் பரமும் இன்பம் மணந்திடும் ஜனன மரண உயரம் மறைந்திடும் சௌந்தர்ய வெள்ளம் பாய்ந்திடும் ஜகஜலனி ஜகத்காரணி பரிபூரணி உயர்நாரணி முகம் மலர்ந்திடும் மகம் நிறைந்திடும் தேவி மகாத்மியம் அகம் அழிந்திட அகம் உயர்ந்திட ஜகம் உயிர்த்திட ஆடிப்பாடும் புஷ்ட நிகிரக சிஷ்டமான கிரண்மை கஷ்ட நஷ்டம் கலங்கி விலகிடும் அஷ்ட பார்வதி பரமேஸ்வரி தீதினா அவதார மகிமை தூய அழகினை பாடுவோம் பாதி உடல் மழ பரமன் அனைத்திடும் பரம பாவரி காமினி ஆதி அந்தவி அந்தாதி ஈஸ்வரி ஜோதி வடிவோடு தோன்றினார் கரங்களால்
தன் பக்தர்களை தழுவி ஆட்கொண்டு நிம்மதி தந்து புத்துணர்ச்சியையும் புது பலத்தையும் அருளும் நித்ராதேவியாய் அன்னை வந்த கதை. பூர்வத்தில் எங்கும் நீர் நிறைந்திருக்கும் காலத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு நாராயணனாய் யோக நித்ரையில் ஆழ்ந்திருந்தார். அப்போது அவரது செவித்வாரங்களிலிருந்து மது கைடபன் என்ற இரு அரக்கர்கள் தோன்றினர். அவர்கள் இருவரும் ஆதிசக்தியை குறித்து தவமிருந்து தாங்கள் விரும்பும் போது மட்டுமே தமக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்ற அரிய வரத்தினை பெற்றனர். வரம் பெற்ற அகங்காரத்தினால் அரக்கர்கள் நாராயணனின் நாபிக்கமலம் அமரும் நான்முகனை அச்சுறுத்தி துன்புறுத்துகின்றனர். பிரம்மதேவன் பரந்தாமனிடம் அடைக்கலம் புகுந்தார். கண் அயர்ந்து நித்திரை கலையாதிருக்கும் நாராயணனின் நிலைக்கு காரணமானவள் அன்னை மகாசக்தியின் அம்சமான நித்ராதேவியே என்று உணரும் நான்முகன் அம்பிகையை வேண்டி பணிகிறார். நித்ராதேவியால் நாராயணனை ஆட்கொண்டிருந்த அன்னை விலகிட கார்மேக வண்ண கேசவன் கண் மலர்கின்றார். பிரம்மனை காக்க மது கைடப அரக்கர்களுடன் மல்யுத்தம் புரிகின்றார். முடிவில்லாது நீளும் அந்த தேவாசுர யுத்தம் முடிக்க மகாசக்தி தனது மோகன ரூபம் காட்டி காட்சி தர மது கைடபர்களின் மனம் மல்யுத்தத்திலிருந்து மாறி மோக மாயையில் சிக்குகிறது. பெண்ணழகியின் முன் தமது பிரதாபத்தினை காட்ட விரும்பிய மது கைடப அசுரர்கள் தாமே பலமிக்கவர்கள் எனவும் மற்போரில் தோற்கும் மாதவனுக்கு பச்சாதாபத்தால் வரம் ஒன்று தருவதாகவும் வீராப்பு பேசுகின்றனர். மாயையின் சோதரனான மாயவனும் தன் கையாலேயே மது கைடவர்கள் மாள விரும்ப வேண்டும் என வரம் கேட்கிறார். மோசம் போனதை உணர்ந்த அசுரர்கள் எங்கும் நீர் நிறைந்திருக்கும் அந்த பிரதேசத்தில் ஜலமே இல்லாத ஒரு விசால இடத்தில் தம்மை ஜனார்தனன் கொல்லலாம் என தந்திரமாய் வரம் தருகின்றனர். உடனே விஸ்வரூபம் கொள்ளும் விஷ்ணுமூர்த்தியும் அகண்ட விசாலமான தனது தொடைகளில் அரக்க சகோதரர்களை பொருத்தி தனது சக்ராயுதத்தால் அவர்களின் தலைகளை கொய்து மது கைடப வதம் செய்கிறார். நித்ரா சக்தியாய் ஆட்கொள்ளும் அன்னை தனது மோகனா சக்தியால் மது கைடப அரக்கர்கள் அழியவும் மதுசூதனன் புது பலம் பெறவும் உதவி மாயா லீலை செய்தார். ஐயனே 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 உன்னை விட ஐயமில்லை உயர்ந்தவர் நாங்களே. பயமில்லை துயரில்லை என்னை பணிவீர் ஜெயமும் துயமக்கு நிகரில்லை உணர்வீர் கமலாசனம் எமக்கு தந்து விரைவீர் கமல மலர் விட்டு கடுகீச்செல்வீர். யாம் சென்று திரும்பும் முன் கமல மலர் விட்டு கடுக செல்வீர். ஹரியே அறிவீர் அரக்கர் தொல்லையும் தீரதே அருள்வீர் விரைந்தே வருவீர். ஹரியே அறிவீர் அரக்கர் தொல்லையும் தீரதே அருள்வீர் விரைந்தே வருவீர். யோக நித்ரை நீங்கே போக சுரசி யோகம் உத்தமோத்தமன் முழக்கம் நீங்க செய்வாய்
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ரூபிணி கோரா தேவி புஷ்டி தேவி க்ஷாந்தினி குருணி மதுசூதனன் துயில் நீங்க வேண்டும் தாயே மதுசூதனன் துயில் நீங்க வேண்டும் தாயே மது கைடவாசுரன் மதம் அழிய வேண்டும் பூழி முடிவினில்
தீண்டாத அழகான தலத்தில் தாழாத சார்கமும் கொண்ட வைந்த தாழாத எம் தலை உய்தே நீ கொள்வீர். அழகு வெள்ளம் அலை புரளும் சௌந்தரிய சமுத்திரமாய் மோகினியாய் தோன்றி அன்னை பராசக்தி அசுரர்களை அடக்கிய கதை. இரவா வரம் அருளும் அமிர்தம் தேடி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகின்றனர். மேருமலையினை மத்தாக்கி வாசுகி நாகத்தினை கயிறாக்கி தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் மறுபுறமும் அசைத்து கடைய பார்க்கடலிலிருந்து அமிர்த கலசம் வெளிவருகிறது. அகங்கார அசுரர்கள் தேவர்களை புறம் தள்ளி அமிர்த கலசத்தினை கைப்பற்ற தேவர்கள் தீனர்களாய் தேவியை பிரார்த்திக்கின்றனர். திரலோக சுந்தரி மோகினியாய் அங்கே தோன்றிட அவளது மோகன அழகு வெள்ளத்தில் மூழ்கிடும் அசுரர்கள் தம்மை மறந்து மயங்க அமிர்த கலசத்தினை மீட்கும் அன்னை அதிரூப சுந்தரி தேவர்கள் அமிர்தம் உண்டு இரவா நிலை பெற காரணியாயினாள். பரதேவி செல்விதழிடை முத்து
பற்கள் ஒளிந்திடவும் கருமண்டென இரு விழிகளை உருவம் சிறையிடவும் மருவில் நான் நாசித்ததில் பூக்கு தின்னத்து புல்லாக்குடனே தேவதை பிரஜாபதியான தக்ஷனின் மகளாக அவதரித்து சர்வேஸ்வரனின் சதியாகி பின்னர் பார்வதியாய் பிறந்து பரமனை மணந்து தாரகாசுரன் மடிய அருமுகனை ஈந்து ஸ்கந்தமாதா என விளங்கியதையும் நாவினிக்க பாடி மனம் நிறைய ஆடி துதித்து உள்ளம் உருக பணியும் அடியவர்களுக்கு பாபசம்ஹாரிணியான அம்பிகை பரபிரம்மஸ்வரூபிணியாய் நித்யானந்தம் அருளும் அற்புதத்தினையும் தெய்வீக மனம் கமழ பாடி ஆட வருகிறது ஒரு குழு நடன காட்சி. மகிழ் ஈஷ
ஈஸ்வரிதம் செய்து அசுரத்தார கண்மடிய அருமுகனை பெற்ற ஈசன் மடி ஈஸ்வரிதம் செய்து அசுரத்தார கண்மடிய அருமுகனை பெற்ற வாசவன் மருகன் அசுரர்களே ஜெயிக்க வாசவன் மருகன் அசுரர்களே ஜெயிக்க பாசமுகன் ஆயுதம் தந்தாள் ஆயுதம் தந்தாள் மகிமை சொல்ல கேட்க சிறு கோளிரும் மூர்க்கத்தனத்தோடு முரட்டு சுபாவமும் எருமை குணங்களாய் ஜீவன்களில் மிகுந்து எழும்பொழுது தேவி துர்க்கையாய் வெளிப்பட்டு ஆத்ம சம்ரக்ஷணம் செய்யும் கதை. அசுரன் ரம்பனுக்கும் ஒரு பெண் காட்டெருமைக்கும் மகனாய் பிறந்த மகிஷாசுரன் எருமை தலையோடும் மனித உடலோடும் விளங்கினான். புறத்தே உடல் வலிமை பெருத்த அந்த மூர்க்கன் அகத்தே ஆணவ மலம் நிறைந்த அகங்காரனாய் இருந்தான். அத்தகைய மகிஷன் அரக்கர் தலைவனாகி உலகங்கள் அனைத்தையும் தனது கொடூர ஆட்சியின் கீழ் அடக்கி கொடுமைகள் பல புரிந்தான். திக்கற்ற தேவர்கள் திருமூர்த்திகளை சரணடைந்தனர். திருமூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர சக்திகள் சகல தேவசக்திகளோடு இணைந்து தெய்வ சக்திகளின் மொத்த உருவமாய் பார்வியக்கும்